பூச்சி கொடுத்தேன். போட்ட சோறு வெறச்சே போயிருச்சு. என்னையால வரைக்கும் குத்தி குத்தி பாத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்க. சாப்பிட்டு தரமா இருக்கேன். ஒண்ணு இல்லாத நேரத்துல எல்லாம் பழைய சோறையே திங்கறதான ஆட வேண்டியது. என்னத்தையும் இருக்கிற அன்னைக்கு வாங்கி கொடுத்தா அதை ஒழுங்கா திங்கிறது கிடையாது. எம்பிட்டு நேரமா வச்சுக்கிட்டு இருக்க. இப்ப 5 நிமிஷத்துல அள்ளி வாயில ஓட்டுபிட்டு தட்டை கொண்டு போய் கழுவி போடல கிரண்ட கால முறிச்சு போடுறே முறிச்சு. ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தத நினைச்சா ஹாப்பியா இருக்குமா? இன்னைக்கு டே என்னால மறக்கவே முடியாது தெரியுமா? சௌமியா, ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததே ரொம்ப டயர்டா இருக்க. முகமெல்லாம் பாரு, வாடி போயிருக்கு. போய் ஒழுங்கா படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. சும்மா உன் மாமனாருக்கு சோறு ஆக்குறேன் குழம்பு வைக்கிறேன்னு நேரத்தை ஒப்பேத்திக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி உடம்ப கெடுத்துக்கறத சரியா? சரிம்மா, பாரு, நீ என் ஃபேஸ பார்த்த உடனே நான் டயர்டா இருக்கேன்னு சொல்ற. ஆனா அந்த மனுஷன் மட்டும் நான் டயர்டா இருக்கேன்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாருமா. நல்லா தானே இருக்க, போய் அந்த வேலை பாரு இந்த வேலை பாருன்னு டார்ச்சர் பண்றாருமா.
ஏ உன் மாமியா போய் மக வீட்ல உட்கார்ந்து சேவகம் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ ஒத்தாளு கிடந்து இந்த வீட்ல கஷ்டப்படுறமா? அந்த மனுஷன் அவங்க அப்பாவுக்கு என்னத்தையும் பண்ணி கொடுத்தா குடுக்கட்டும், இல்லைன்னா நீ பாட்டுக்கு பேசாம போய் ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு. சரியா? ம், சரிம்மா. ஷாப்பிங் பண்ணதுல தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், மறந்துடாம அவங்க கிட்ட கொடுத்துரு. அப்புறம் தந்தூரியும் கிரில்லும் கேட்டாமா, அதுவும் அதுல வாங்கி வச்சிருக்கேன், மறந்துடாம கொடுத்துரு. சூடா இருக்கும் போது கொடுத்தாதாமா அவன் சாப்பிடுவான். லைட்டா ஆறி போயிட்டாலும் அவன்ல வச்சு சூடு பண்ணி கொடுத்துரு. சரியா? சரி சௌமியா. சரி நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு, நீ உடம்ப பாத்துக்க. ம், பாய். மிஸ் யூம்மா. மிஸ் யூ டூடா கண்ணா. சரி அம்மா கிளம்புறேன். ம், ஓகேம்மா. பாத்து பத்திரம், டிரைவரை ஸ்லோவாவே போ சொல்லுங்க. சரிடா சரிடா கண்ணு. பாய் சௌமியா. பாய்மா. இவ்வளோ நேரம் ஹாப்பியாக அம்மா கூட போய் ஷாப்பிங் பண்ணும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்தது. இந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைச்சாலே கடுப்பாக இருக்கு. பசிக்க வேற செய்யுது சௌமியா. இன்னும் ஆளை காணுமே சௌமியா. ஹானே, என்னங்க எனக்கு முன்னாடியே வீட்டில் வந்து உட்காந்து சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறீங்க? நான் சர்ப்ரைஸ் கொடுக்கறது இருக்கட்டும், நீ எங்கே போயிட்டு வர? ஏன், எங்கள் அம்மா கூட ஷாப்பிங் போயிட்டு வரேன். அப்படின்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு வர்றதும் நீங்கள் ஷாப்பிங் போகிறதும் உனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிதானே? ஆமா தெரியும். அதுக்கு என்ன பிரச்சனை இப்போ? உங்க அம்மா வீட்டுக்கு வராங்க, நீங்க ஷாப்பிங் போறீங்கங்கறத முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டா நானாவது அப்பாக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேன்லடி. நீ பாட்டுல போயிட்டு ஆட்டிக்கிட்டு இன்னியாரத்துக்கு வர, அப்பா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட உனக்கு அறிவு வேணா? இப்ப நான் எங்க அம்மா கூட ஷாப்பிங் போனது உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல உங்க அப்பா சாப்பிடாம இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? எது பிரச்சனைனே ஒழுங்கா சொல்லுங்க. ஏய், நீ ஷாப்பிங் போறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க அம்மா கூட போனாலும் சரி, உன் தம்பி கூட போனாலும் சரி, அதை பத்தி ஐ டோன்ட் கேர். ஆனா எங்க அப்பா சாப்பிடாம இருக்காருல, அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? ஏன், ஷாப்பிங்னு போனா முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால வெளியிலயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன், உங்க அப்பா சும்மா வெட்டியா வீட்டுல தானே இருக்காரு, அவர் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதானே. நான் எப்ப வருவேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? வெளியில போகும்போது முன்ன பின்ன டைம் ஆகாதா? எல்லாத்துக்கும் கத்தி கத்தி உன் பக்கம் நியாயம் இருக்கிறது மாதிரி பேசாத சௌமியா. அம்மா வீட்டுல இல்லைன்னு தெரியும், ஏதாவது அப்பாக்கு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கலாம். இல்ல நீ வர்றல, சாப்பிட்டுட்டு தானே வர, அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு இட்லினாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. பேசாம ஷாப்பிங் பண்ணதோட மேல போய்கிட்டு இருக்க, அப்பா எப்படி இருக்காரு என்ன எதுன்னு போய் பார்க்க மாட்டியா? அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா நீங்க போய் உங்க அப்பாவை பாருங்க, உங்க அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. நான் வெளியில போயிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தும் என்ன எதிர்பார்க்கறது உங்க தப்பு. என்ன குத்த சொல்லி என்ன ஆக போகுது? வெளியில போய் ஊர் சுத்தி நல்ல வயிறு நிறைய தின்னுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து சவுடால் பேசிக்கிட்டு இருக்க. ஒரு முடியாத மனுஷன், வயசானவரு, சாப்பிட்றாரா என்னன்னு கேக்குறதுக்கு இவ்வளவு திமுறா பதில் சொல்ற. நீலாம் என்னதாண்டி ஜென்மம், எப்பதாண்டி திருந்த போற? அம்மா இருந்திருந்தா உன்கிட்ட இவ்வளவு தூரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா வீட்டுல இல்லாததுனாலதானே உன்ன கவனிக்க சொல்றேன். நான் 24 மணி நேரமும் வீட்லயே இருந்தா அப்பாவை பாத்துக்க முடியுமா? வர்ற நேரம் போற நேரம் நீ சாப்பிடுற சாப்பாட்டை அவருக்கு கொடுத்தா என்ன? இங்க பாருங்க, இவ்வளவு கத்தி சீன் போடுறதுக்கெல்லாம் எனக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. நான் ஷாப்பிங் போகணும்னு தோணுச்சு, எங்க அம்மாவை வர சொல்லி வெளியில போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். நீங்க சும்மா அதையும் இதையும் நோட்டா சொல்லி என் கூட சண்டை போடணுமேனு வழிய வந்து சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. உங்க அம்மாவுக்கு அக்கறை இருந்ததுன்னா உங்க அம்மா வீட்டுல இருந்து உங்க அப்பாவையும் உங்களையும் கவனிச்சிருக்கணும். வீட்டுல உள்ள வேலை அவ்வளவு கிடக்கு, எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த அன்னைக்கு வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பேசி வர சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, சும்மா என்கிட்ட கத்திட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அம்மா தான் அன்னைக்கு இட்லி கடை ஓபன் பண்ணோன்னு சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுவரை உன்னால எங்க அப்பாவுக்கு மூணு வேளை சோறு போட முடியாத அடி. பாருங்க, அந்த அன்னைக்கிலி காரியக்காரி சும்மா இட்லி கடை போடணும், சாமி கும்பிட வரைக்கும் இருந்துட்டு போ இருந்துட்டு போன்னு உங்க அம்மாவை நல்லா வீட்லயே வச்சிருந்து எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு அவ நல்லா சொகுசா இருக்கணும்னு நினைக்கிறான். அது தெரியாம உங்க அம்மாவும் போய் மகளுக்கு சேவகம் பண்றதுல ஆணு விழுந்து போய் அதுல மூழ்கி கிடக்காங்க. அவங்களுக்கு தான் மருமையா பேரன் பேத்திங்களுக்கு பாக்குறதுன்னு அப்படியே உசுரா போய் பாப்பாங்களே. இங்க அவங்க புருஷனுக்கும் நான் வடிச்சு கொட்டிக்கிட்டு ஏன் பிழப்ப பாக்காம நான் தெரியணுமா? அன்னைக்குல இட்லி கடை போடுறா, அவ வேலை வாங்க வச்சிருக்கா, அதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனை, அது இருக்கட்டும். அம்மா இல்லாத சூழ்நிலைக்கு நீ தானே அப்பா பாத்துக்கணும். நீ என்ன அவருக்குன்னு தனியா உழை வச்சு சோறாக்கவா போற? நீ சாப்பிடுற சாப்பாட்டுல கூட ஒரு கைப்பிடி போட்டா அவருக்கு போதும் தானே? இல்ல என்னால சமைக்க முடியாதுப்பா, நான் வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட போறேன். நீ சாப்பிட்டுட்டு அவருக்கு ரெண்டு இட்லியை வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதானடி, அது கூட செய்ய முடியாதா உன்னால? அட அப்பா, ஷாப்பிங் போன இடத்துல நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், அவர் இருக்காரு, அவருக்கு அதை செஞ்சு கொடுக்கணும்லாம் எனக்கு மைண்ட்ல இல்ல. நான் என்ன பண்றது? சரி, வீட்டுல ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து கொடுங்க, இல்லைன்னா ரெண்டு இட்லி ஆர்டர் போட்டு வர வைங்க. ஓஹோ, மேடம் போயிட்டு வயிறு முட்டை தின்னுட்டு வருவீங்க. எங்க அப்பாவுக்கு இட்லியை வந்த பிறகு ஆர்டர் போட்டு கொடுக்கணும். என்ன, உங்க தம்பிக்கு நீங்க தந்தூரியும் கிரில்லும் வாங்கி வச்சு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு மறக்கல, ஆனா எங்க அப்பாவுக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடுக்க நீ மறந்துட்ட, அப்படிதானே? அப்படின்னா நான் என் தம்பிக்கு தந்தூரி சிக்கன் வாங்கி கொடுத்தத
ஒட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இப்படி சண்டை போடுறீங்க. அப்போ உங்க அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுக்கலங்கிறது பிரச்சனை இல்ல, என் தம்பிக்கு நான் வாங்கி கொடுத்தது தான் உங்களுக்கு பிரச்சனை, கரெக்டா? பைத்தியம் மாதிரி பேசாத சௌமியா, அவனுக்கு வாங்கி கொடுத்ததை பத்தி நான் எதுவும் சொல்லல. அவனுக்கு வாங்கி கொடுக்க ஞாபகம் இருக்கிற உனக்கு எங்க அப்பாவுக்கு வாங்க ஏன் ஞாபகம் இல்ல, அதத்தான் கேட்டேன். ஹலோ, என் தம்பிக்கு நான் எதையும் வாங்கி கொடுத்தேன்னா அது என் சொந்த சம்பாத்தியத்துல ஏன் காசு போட்டு நான் வாங்கி கொடுத்தேன்? உங்க காசை எடுத்து ஒண்ணு நான் வாங்கி கொடுக்கல. சௌமியா பேச்ச மாத்தாத சௌமியா, நான் அவனுக்கு வாங்கி கொடுத்ததை பத்தி சொல்லல. அவனுக்கு வாங்கி கொடுக்கும் போது எங்க அப்பாவுக்கு ஏன் உனக்கு வாங்கணும்னு தோணல, அதைத்தானே கேக்குறேன். எங்க வீட்டு ஆளுங்களை நீ ஆளுங்களாவே நினைக்க மாட்டேன் அப்படித்தானே? உங்க வீட்டாளுங்களுக்கு ஒண்ணுனா விழுந்து விழுந்து ஓடி ஓடி போய் பாக்குறல, எங்க அப்பாவை ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிற? வயசான காலத்துல அவர் எங்க போவாரு, எங்க போய் சாப்பிடுவாரு? பசின்னு வந்த வாய திறந்து கூட கேட்காத மனுஷன்டி, அவரை போய் இப்படி பாடா படுத்துற? பாருங்க மிஸ்டர், உங்க மாச சம்பளமே வெறும் 15,000 ரூபாய் தான். என் ஆபீஸ்ல வாட்ச்மேனுக்கு கொடுக்கற சம்பளமும் உங்க சம்பளமும் ஒண்ணுதான். இந்த சம்பளம் வீட்டுக்கு வரலனா எனக்கு பெருசா ஒண்ணு செலவு குறைஞ்சிர போறது இல்ல. என்னோட சம்பளத்துக்கும் என்னோட ஸ்டேட்டஸ்க்கும் நான் உங்க வீட்டுக்கு இவ்வளவு பாக்குறதே பெரிய விஷயம்தான். சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் எங்க அப்பாவுக்கு சோறு போடல, எங்க அப்பாவுக்கு அது பண்ணல இது பண்ணலன்னு சீன் கிரியேட் பண்ணிட்டு சும்மா வந்து காவு காவுனு கத்தி கூச்சல் போட்டு அசிங்கப்படுத்துற வேலை எல்லாம் சௌமியா கிட்ட வேணாம், புரிஞ்சதா? ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடலைனா செத்தா போயிட போறாரு. காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளத்தீக, கருப்பசாமி என்னைய வர சொல்லிட்டு நீ இம்பட்டு நேரம் கழிச்சு வர, என்ன விஷயம்? அம்மா, என் வீடு எங்க மாளிகை மாதிரி கட்டி போட்டிருக்காரு என் புருஷன், அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு உனக்காக உனக்கு நல்லது கட்டுறது பாக்கணுமேனு உன் வீட்டுக்கு வந்த என்னைய விட்டுவிட்டு நீ போய் உன் மைய வீட்டுல அந்த மாட்டு கொட்டாயில தங்கியிருக்க, அதுவும் வாடகை வீட்டுல, உனக்கே அசிங்கமா இல்லையாம்மா? சரி சரி, அசிங்கம்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு என்னைய வர சொன்ன, என்ன விஷயம் சொல்லு. மாயனை பத்தி என்ன பேசினாலும் மழுப்பிடுற பத்தியா? ஏதாவது பதில் கொடுத்தா வாய புடுங்குவேனு அப்படியே பூசி மழுப்புற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி லைலா, என்ன கையில என்ன தூக்கச்சட்டி, என்னது இது? உனக்கு பிடிக்குமேனு பருப்பு பாயசம் பண்ணேம்மா, தானா அங்க உட்காந்து சாப்பிட மனசே கேட்கல. அம்மாவை விட்டுட்டு சாப்பிட்றமேனு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உனக்கு கொடுக்கலாமேனு எடுத்துட்டு வந்தேன். இந்தா சாப்பிட்டு பாரு. அடேங்க அப்பா, பருப்பு பாயசமா? அதான் இங்க வரையிலேயே நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு வாட ஆள தூக்குச்சாக்க. சரி சரி, எட்டி லைலா, அம்மா இருக்கையில ஒரு வேளை வாக்க மாட்டேன், அம்மா இல்லாம இருக்கையில பருப்பு பாயசம்லாம் போடுறேன். வயல்ல விளைஞ்ச பாசி பருப்பு நிறைய வச்சிருந்தேன்லம்மா, அவ்வளோத்தையும் வச்சு நான் வண்டு வைக்க தான் போடுவேன். அதான் சரி, உனக்கு பிடிக்குமேனு கொஞ்சம் வெள்ளத்தை வாங்கி பருப்பு பாயசம் பண்ணேன், சாப்பிட்டு பாரு. ஏன் வச்சுக்கிட்டே இருக்க? சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். சின்ன குட்டி பிங்க் இருக்கால, அவ என்னைய மாதிரி ஏத்தேன், எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவளுக்கும் பிடிக்க முடியும். அப்பத்தா அப்பத்தானு காலை காலை சுற்றி சுற்றி வருவாளுங்க, நல்லா இருக்கும் தெரியுமா? இம்பிட்டு காலமாக அந்த பிள்ளையில விட்டு பிரிஞ்சு இருந்தது ஒரு மாதிரியா இருந்துச்சு மனசுக்கு. ஆயிரத்தை இருந்தாலும் வயசான காலத்தில் பேர பிள்ளைகளோட இருக்கிறது தானே தனி சுகமாக இருக்கு. வயசான காலத்துல உனக்கு பேர பிள்ளைங்களோட இருக்கிறது சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு வயசுலயே என் பிள்ளைங்களோட இருக்கிறதுனா சந்தோஷம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வந்து இங்க கிடக்கேன், என்ன பத்தியோ என் பிள்ளைங்களை பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்படாம மயமுட்டு பிள்ளைங்களை பத்தியே புராணம் படிக்கிட்டு இருக்க. ஐயா, உனக்கு இங்க வந்து ரொம்ப சிரமமா இருக்குன்னா பேசாம மருமையை கூட்டிக்கிட்டு ஊருக்கே போறியா? பாவம், உன் மாமியா மாமனை எத்தனை நாளைக்கிட்ட அந்த பிள்ளைகளை பாத்துக்கிடுவாங்க, அம்மாக்கு தான் இப்ப தேவலை ஆயிடுச்சு இல்லம்மா. நீ போய் உன் குடும்பத்தோட இருவேன், என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்துக்கறலாம்ல. என்ன தாய் கிழவி உடனே ஊருக்கு போன பேக்க பண்ணி அனுப்ப பாக்குறா? ஆத்தாடி, இனிமே இவள்கிட்ட நம்ம பிள்ளைங்களை பத்தியோ ஊரை பத்தியோ பேசக்கூடாது போல் இருக்கே. லைலா லைலா, நாளைக்கு அப்ப காலையில ஊருக்கு கிளம்புறீல, மருமையிட்ட சொல்றியா? என்னம்மா உடனே ஊருக்கு போன படக்குன்னு சொல்ற? இல்லம்டி லைலா, பிள்ளையெல்லாம் இங்க ஒத்தையில இருக்குதல்ல, அதுக்காக சொன்னேன். நான் தான் 15 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்காருன்னு சொன்னேன் இல்லம்மா, பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்ப அவரு குடிக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டாருன்னு உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, அதை பத்தி எதையுமே கேர் பண்ணிக்காம நீ பாட்டுல ஊருக்கு போன்ற
கடன் எல்லாம் அழைக்காம ஊருக்கு போனா அங்க உள்ள யாருமா எங்களை மதிப்பா? பிச்சைக்காரிய விட மோசமா நடத்துவாங்கம்மா என் மாமியாரு. மகாராணி மாதிரி அந்த வீட்டுல வச்சிருந்தாங்க, இப்ப பிச்சைக்காரி மாதிரி அந்த வீட்டுல நடந்துக்கணுமாமா? தெரியும்ல ஒழுங்கா வாழ்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல, நான் என்னடி செய்யறது? கொடுத்தாலும் ஒரே நாள்ல செலவு பண்ணிட்டு வந்துடுறாரு. எங்கேயும் யாருக்கிட்டையும் கொண்டு போய் குடுக்கறாரா என்ன பண்றாரு ஒண்ணுமே புரியலம்மா. ரொம்ப பயமா இருக்குமா. லைலா, என்ன ஒரு மாதிரியா இக்கு வச்சு பேசுற? யாருக்கு கொண்டு போய் மருமையை பணத்தை கொடுக்க போறாரு? என்ன டி, என்னவா இருந்தாலும் சொல்லு. என்ன விவரம்னு எனக்கு சரியா தெரியலம்மா, ஆனா அவரு கையில காசு இருந்தா உடனே காணாம போயிடுது. எப்படிமா உடனே காணாம போகும்? குடிக்கிறாருதான், ஆனா குடிக்கிறதுக்கு அவ்வளவு பணமா செலவாகும். ரொம்ப பயமா இருக்குமா. என் லைஃப நினைச்சா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. என்ன வர்ற நேரம் போற நேரம் போற பேபி டாலிங்னு ஒரே கொஞ்சா கொஞ்சிக்கிட்டு தெரியவியே, இன்னைக்கு என்னமோ இப்படி வந்து இழிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கியே, என்ன? எனக்கு ஒன்றும் சரியா படல லைலா. மா, கட்டின புருஷன் ஒரு தப்பு பண்ணானா அதுக்கு முக்காவாசி காரணம் பொண்டாட்டியால நம்பி இருக்கான். பொண்டாட்டி நீ சரியா இருந்தீங்கன்னா அந்த மனுஷன் ஏன் தப்பு பண்ண போறாரு? உன் மனசுல ஒரு நெருடல் வந்துருச்சுனாலே அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்க பாரு. இதுக்கு மேல நான் உனக்கு எதையும் சொல்லி கொடுக்கணுங்கிற இது கிடையாது. பார்த்து பக்குவமா நடந்துக்கிறங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒண்ணுமா தெரியாமல கிடைக்கிய, எல்லா விவரம் பூரா தெரிஞ்சுதானே இருக்கிய. பார்த்து பொழைச்சுக்க லைல, கைய விட்டு போயிட்டா கர்ணன் தப்புனாலும் கிடைக்காது. பார்த்து பக்குவமா பொழைச்சுக்க அம்மா சொல்லிவிட்டேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா? நீ காசுக்குத்தான் கூப்பிடுவேன்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் ஒரு 500 ரூபாயை எடுத்து சேலைக்குள்ள சுருட்டி கொண்டுட்டு வந்தேன். இந்த சும்மா இதையும் அவர்கிட்ட கொடுத்து விட்டு குடிச்சிட்டு வந்தாருன்னு தெரியல, எங்கேயும் கொடுத்துட்டு வந்தாருன்னு தெரியலன்னு அழுதுகிட்டு இருக்காம ஒழுங்கா வச்சு என்னத்தையும் குடும்பத்துக்கு வாங்கி செலவழிச்சுக்க. இந்த 500 ரூபா தான் இருக்காம்மா. சரி பரவாயில்ல, பாத்துக்கிறேன். சரி அப்ப நான் கிளம்பிட்டேன், நேரம் ஆயிருச்சு. அண்ணன் தேடிக்கிட்டு இருப்பேன் இங்கே. இன்னைக்கு சாயங்காலம் செக்கப்புக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னேன், நான் போய் கிளம்பினேன். நான் போயிட்டு வரவா? ம், சரிம்மா, போயிட்டு வா. என்ன இந்த குட்டி திடீர்னு இப்படி வந்து ஒரு குண்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கா? கோடீஸ்வர வீட்டு மருமையே நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்து சீரும் சிறப்புமா நல்லபடியா வச்சுக்கிருவாரு, நல்லா பாத்துக்கிருவாருன்னு நினைச்சு தானே கட்டி கொடுத்தேன். என்னன்னு தெரியலையே, என் புள்ள அப்படி கண்ணீரும் கம்பளையுமா முழுங்கி முழுங்கி பேசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காளே. என்னன்னு தெரியலையே, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? குடிகட்டு போயிரும் போல் இருக்கே, நான் என்ன செய்வேன்? சாப்பாடு போடட்டும். இல்லங்க அம்மா, காசெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. என்ன, காசு கொடுக்கலையா? பருப்பு பாயசம்லாம் பண்ணி எடுத்துட்டு போனேன். அது மயம் வைக்கிற வரிசைக்கு இந்த பருப்பு பாயசம்லாம் பெரிய விஷயம் பாருங்க. நான் போன உடனேயே அது காசுக்கு தான் வந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிருச்சு. என்ன விஷயம், காசுக்கு தானே வந்தேன், என்கிட்ட காசு இல்லைன்னு ஃபர்ஸ்டே சொல்லிருச்சுங்க. பொய் சொல்லாத லைலா, காசை வாங்கி நீ அமுக்கிட்டு என்கிட்ட வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஐயோ என்னங்க, நீங்க உங்ககிட்ட போய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? சத்தியமா அம்மா காசு இல்லன்னு சொல்லிருச்சு. ச்சே, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தாண்டி பண்றது? ஒரு 1000 ரூபாய் காசு உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வர முடியுதா உன்னால? கேட்டா கொடுத்தா தானங்க கொண்டுட்டு வர முடியும், அத அடிச்சு புடுங்கியா வாங்கிட்டு வர முடியும்? தேவைப்பட்டா அதையும் தான் செய்யணும் லைலா. என்னங்க சொல்றீங்க, எங்க அம்மாவை அடிச்சு கூட நான் காசு வாங்கிட்டு வரணும்? அப்ப உங்களுக்கு காசு தான் முக்கியம், நானும் எங்க அம்மாவும் இக்கேடு கட்டு போனாலும் உங்களுக்கு கவலையே இல்லை அப்படிதானே? ஏங்க இப்படி பணம் பணம் சாகுறீங்க?
பணம், பணம் தாண்டி இந்த உலகத்துல எல்லாம். பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது, தெரியும்ல? பணம் தாங்க எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இப்போ நம்ம கிட்ட உடுத்துறதுக்கு உட, சாப்பிடறதுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு வீடு, எல்லாமே ஆண்டவன் புண்ணியத்துல இருக்குதானே? ஆண்டவன் புண்ணியத்துல இல்ல, எங்க அம்மா புண்ணியத்துல இருக்குதானே? அப்புறம் எங்க திரும்பவும் பணம் பணம்னு பேய் மாதிரி அலையிறீங்க? என்ன லைலா, வாயெல்லாம் ஓவரா நீளுது. கொஞ்ச நாள் குடுக்காம இருக்கவும் வாய் துடுக்க ஆகி போயிருச்சோ. என்னங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி போனா அடிப்பீங்க மிதிப்பீங்க, அதானே? உங்ககிட்ட அடியையும் மிதியையும் வாங்கி வாங்கி எனக்கு மரத்தே போச்சுங்க. அடிங்க, உங்களால எவ்வளவு முடியுமோ ஆசை தீர என்ன அடிச்சு கொன்றுங்க, நான் இங்கேயே செத்து போயிடுறேன். நிம்மதி இல்லாம வாழ்றதுக்கு பேசாம செத்துடலாம். பணத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு துப்பு இல்ல, சும்மா பாசாங்கு பண்ணி நடிச்சிட்டு இருக்க. தள்ளுறீங்கிட்டு உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு எரிச்சலா வருது. எப்ப பார்த்தாலும் நையி நையின்னு, என்ன கேக்குறமோ அதை செய்யறது இல்ல. தேவையில்லாத டைலாக் எல்லாம் விடுறதுக்கு மட்டும் நல்ல வாய்க்கிலேயே வருவேன். நீங்க என்ன திட்டிட்டு திட்டிட்டு வெளியில போறீங்களா, இல்ல வெளியில போறதுக்காகவே என்ன திட்டுறீங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்ப உடனே கிளம்பி வெளியில போறீங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு உங்களால முடியாதா? அப்படியே உன் முகரைய பாத்துட்டு உனக்குள்ள இருந்துட்டாலும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பிச்சைக்காரி. கட்ட அந்த அறையில மாடு, மாமியாரும் வீட்டுல இல்ல, பொண்டாட்டி கையில காசு இல்ல, நமக்கு காசு தேவைப்படுது. பேசாம இந்த மாட்டை புடிச்சு வித்துட்டா என்ன? நமக்கு ஏன் இந்த ஐடியா முன்னாடியே தோணாம போச்சு? முன்னாடி தோணலைன்னா என்ன? அதான் பின்னாடி தோணிருச்சுல்ல. இதுக்கு மேல எதுக்குங்கனக்குள்ள இத கட்டி போட்டுக்கிட்டு கலட்டி கொண்டு போயிருவோம். லைலா புருஷன் தானே இது? வீட்டுல கட்டி கிடந்த நம்ம விட்டு மாட்டை புடிச்சுக்கிட்டு எங்க போறியா? அந்த ஆளு இப்போ